ஏதாவது வீணான விக்காரி அல்லது விகாரமான கனவு அட்டாச்மெண்ட்டுக்கான கனவு வருகிறது என்றால் அவசியமாக தூங்கும் சமயத்திலே நீங்கள் அலட்சியமாக உறங்கியிருக்கின்றீர்கள். அதன் காரணமாக சிலர் இவ்வாறு கூறுகின்றார்கள், முழு நாளும் எனக்கு இவ்வாறு எண்ணங்கள் வரவில்லை, எதுவும் நடக்கவும் இல்லை, ஏன் கனவில் அவ்வாறு வந்தது? ஆகவே செக் பண்ணுங்க, உறங்குவதற்கு முன் தன்னுடைய புத்தியை பாப்தாதாவிடம் கணக்கு வழக்கு முழு நாளினுடைய அந்த கணக்கு வழக்கை கொடுத்துவிட்டு புத்தியை காலியாக்கிவிட்டு உறங்கினீர்களா? இல்லை சோர்ந்து போய் வந்ததன் காரணமாக படுக்கையில் அவ்வாறு போய் உறங்க விட்டீர்களா? இது அலட்சியமாகும். விக்ரமம் ஏதும் செய்யாவிட்டாலும் அவ்வாறான எண்ணங்களும் உருவாக்கவில்லை, ஆனால் இந்த அலட்சியத்திற்கான தண்டனை பாபாவனுடைய இது கட்டளையாகும். உறங்குவதற்கு முன் சதா தன்னுடைய புத்தியை கிளீன் ஆக்க வேண்டும், கிளியர் ஆக்க வேண்டும். அது நல்லதாக இருக்கலாம் அல்லது கெட்ட விஷயங்களாக இருக்கலாம், அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைத்து விட்டு தன்னுடைய புத்தியை காலியாக்க வேண்டும். நீங்கள் பாபாவிடம் கொடுத்து விட்டீர்கள், பாபாவுடன் தூங்கவும், தனியாக தூங்காதீர்கள். தனியாக தூங்குவதன் காரணமாகத்தான் கனவுகள் வருகின்றது. பாபாவுடன் உறங்கினோமானால் ஒருபொழுதும் அவ்வாறான கனவுகள் வர முடியாது. பாபாவுடைய கட்டளை பாபாவுடைய இந்த கட்டளை ஏற்பட்டு நடக்கவில்லை என்றால் அவ்வாறு கட்டளைப்படி நடக்காததன் காரணமாக நாம் பச்சோதாபப்பட வேண்டியதாக இருக்கின்றது. காலில் கண்ணு விழித்தவுடனே மனசில் இவ்வாறு கவலை வந்துவிடுகிறது, என்னுடைய தூய்மையானது கனவிலே அழிந்து விட்டது, முடிந்து விட்டது. இது எவ்வளவு மோசமான கவலை அல்லவா? பர்மான் இல்லை என்றால் அர்மான், தோல்வியை நாம் ஃபீல் பண்ண வேண்டும். இது நாம் சோம்பேறி தனத்தினுடைய பலன். ஆகவே இந்த மாதிரி சோம்பலாக இருக்காதீர்கள், அலட்சியமாக இருக்காதீர்கள். எப்படி வந்தமோ இங்கே அங்கே விஷயங்களை பேசி பேசி தூங்கிட்டோம் அப்படின்னா சமாச்சாரம் தான் இன்றைக்கு நிறைய கிடைக்குது இல்லையா? ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எது? வீணான விஷயங்கள் தான் இருக்கு. தேவ தானே
சில சொல்கிறார்கள் வேற டைம் இல்லை. ஜப் சாத் மே ஏக் கம்ரே மே ஜாதே ஹை. எப்பொழுது கூட ஒரு ரூம்ல போகும்போது அப்பதான் நாங்க வந்து கொடுக்கல் வாங்கல் செய்கின்றோம், அப்போ வீணான விஷயங்கள் வந்து விடுகிறது. ஆனால் ஒரு பொழுதும் வீணான விஷயங்களை பற்றிய வர்ணனை செய்வது தவறு. ஒருபோதும் வீணான விஷயங்களை வர்ணனை பண்றோம் இல்லையா, பேசுறோம் இல்லையா, யாராவது கமரால ரூம்ல கிடைச்சாங்கன்னா அது தவறு. இது அலட்சியமாகும். இது பாபானுடைய கட்டளை கிடையாது, பாபானுடைய அந்த பரமானுக்கு அகேன்ஸ்டா நடப்பதாகும். ஆகவே கனவிலே வீணான கனவுகள் வருகின்றது. ஆகவே தூங்கக்கூடிய அந்த ரூம்ல வந்து வீணான விஷயங்களை பேசாதீர்கள். மிகவும் அவசியமான விஷயமா இருந்தா வெளியில ரூமை விட்டு வெளியில வந்து பேசுங்க. ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல முடிச்சுடுங்க. தூங்கி கொண்டே வீணான விஷயங்களை பேசாதீர்கள். இந்த மாதிரி வீணான விஷயங்களை பேசிக்கொண்டே உறங்குவதன் மூலமாக சில பார்த்தீங்கன்னா வீணான விஷயங்களை பேசி பேசி 12 மணி வரையும் ஆக்கி விடுகின்றார்கள். அதில் மூழ்கி போகின்றார்கள். அவருக்கு நேரம் போவதே தெரியவில்லை. பிறகு அமிர்த வேலையானது எழுந்திருத்தாலும் ஆனால் பாதி நேரமானது நிந்திர லோகத்திற்கு சென்று விடுகின்றோம். அரை மணி நேரம் யோகத்தில் இருந்தால் அரை மணி நேரம் நிந்திர யோகத்திற்கு சென்று விடுகிறோம். ஆகவே நாம் படுக்கும் அறையிலே பேசக்கூடாது. வீணான விஷயங்களை பேசிக்கொண்டே உறங்கக்கூடாது. இவ்வாறு அலட்சியமாக உறங்குவதன் காரணமாக அமிர்த வேலையும் அவ்வாறே அமையும். அவ்வாறு நினைக்க வேண்டாம், என்னை யாரும் பார்க்கறது இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. பாப் தாதா பார்த்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று. ஏனென்றால் உறக்கம் கூட மிகவும் ஆழமான அமைதியையும் சுகத்தையும் அளிக்கக்கூடியது. ஆகவே அவ்வாறு செய்யவில்லை என்றால் மிக்ஸ் அப் ஆகிவிடுகின்றது. யாரை கேட்டாங்களா என்ன சொல்றாங்க, நான் ரொம்ப சாந்தியினுடைய அனுபவத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க தூங்கிவிட்டு. வாரண தவறை செய்யக்கூடாது பாபா எச்சரிக்கிறார்கள். உறங்குவதற்கு முன்னால் வீணான விஷயங்களை பேசக்கூடாது. உறக்கத்தை கூட ஆறாம் ரெஸ்ட் சொல்றோம் இல்லையா, ஓய்வு. யாராவது உடல்நிலை சரியில்லாத பொழுது என்ன சொல்றாங்க டாக்டர், டாக்டர் என்ன சொல்றாங்க, ஆறாம் இருங்க ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. ரெஸ்ட், ஓய்வு கொடுங்கள். உறக்கம் கூட ஓய்வு அளிக்கக்கூடியது. உறங்குவதன் மூலமாக நம்ம உறங்கி எழுந்த பிறகு ஃப்ரெஷ்ஷாக மாறுறோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு எழுந்திருக்கோம். என்ன சொல்லுங்க, யோகத்தில் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ் கிடைச்சிது அப்படின்றாங்க தூங்கிட்டு. ஓம் சாந்தி.